வணக்கம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஒரு கட்சி விடாமல் அனைத்து கட்சியுமே அவரை வந்து வசைப்பாடினாங்க. அவர் வந்து கன்னடன், மராட்டியன், கூத்தாடி, அவர் வாடகை கட்டலை, வரி கட்டலை, அப்படி இப்படின்னு ஒன்று ரெண்டு குற்றச்சாட்டுகள் இல்லை, அவங்களுக்கு வாயில் வர குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையுமே சொல்லி அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி விடாமல் எல்லா கட்சியுமே ரஜினி ஆதரவு எங்களுக்கு தான் அப்படின்னு போட்டி போட்டுட்ருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ரஜினி அவர்களிடம் ஆதரவு பிச்சை கேட்டுட்ருக்காங்க. அதில் யார் யார் எப்படி எப்படி ஆதரவு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக கூட்டணி சார்பில் நடிகர் ரஜினிகாந்திடம் ஆதரவு கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுக கட்சி சார்பாக அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினிகாந்த் எதிர்காலத்தில் ஆதரவு என்ற குரல் கொடுத்தால் அது அதிமுகவுக்கு தான் கொடுப்பார் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அடுத்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியல் ரீதியாக ரஜினிகாந்தை கடுமையாக பேசியிருந்தால் வருந்துகிறேன், இனி நாம் தமிழர் பிள்ளைகளும் ரஜினியை கொண்டாடுவோம், ரஜினி ரசிகர்களும் என் தம்பிகள் தான், அவர்கள் எனக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. அடுத்து வந்து காங்கிரஸ் வந்து ஒரு போஸ்டராகவே அடிச்சிருக்காங்க. அந்த போஸ்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஜினி ரசிகர்களே, காங்கிரஸ் பேரியக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது, ஜனநாயகத்தை காக்கும், நாட்டை காக்கும், மக்களை காக்கும் இணைவீர் காங்கிரஸுடன் அப்படின்னு அவங்க ஒரு போஸ்டரை அடிச்சு விட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினியுடன் பணியாற்ற ஆவல், ரஜினி ஒரு தார்மீக சக்தியாக விளங்கியவர், விளங்குபவர், விளங்குவார் என்பதில் எனக்கு ஐயமில்லை. 1996 பல முறை நினைத்து பார்த்து நான் மகிழ்ச்சி அடைபவன். ரஜினியுடன் இணக்கமாக பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அரசியல் ஆவல். 2021 அதற்கு பிறகு 2024 நான் எதிர்நோக்குகிறேன் அப்படின்னு ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரும் சட்டமன்ற தேர்தலில் ரஜினியிடம் ஆதரவு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல் கூட ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னதுக்கப்புறமா நிறைய முறை ரஜினி அவர்களை விமர்சித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியுமே தலைவர் ரஜினி அவர்களின் ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்காங்க அப்படிங்கிறது இவங்க சொல்கிற இந்த அறிக்கை மூலமாகவே நிரூபணமாகிறது. தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், ஆனால் ஆதரவு வேணும். அதாவது அவர் அரசியலுக்கு வந்தால் கெட்டவர், ஆனால் அவரோட ஆதரவு கொடுத்தாருனா அவர் நல்லவர். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னப்போ அவ்வளோ விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ எப்படி வெக்கமே இல்லாமல் ரஜினி அவர்கள்ட்ட ஆதரவு கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரில. விஜய் டிவி ராமர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், கூச்சமே இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.